வணக்கம். ஜங்கலில் உட்காந்து நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நம்ம இதுக்காகவே வெக்கேஷனை பார்த்து ஒரு ஃபாரஸ்ட்டு ஜங்கல்லாம் தேடி போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனோட நான் ரெக்ஸ் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஜங்கல் அட்மாஸ்ஃபியர், ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்ஃபியர் நம்ம வீட்டில் கிரியேட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நம்ம டைனிங் ரூம்க்கு ஒரு நாலு பேர் சிட்டிங் உட்காந்தா, இல்லை ஒரு பத்து பேருக்கு சிட்டிங் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலி இந்த டிசைன் காட்டுறது வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டோட டிசைன், பட் இந்த மாதிரியும் நம்ம வீட்லேயும் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்ன தேவை இருக்குது? நம்ம ஃபாரஸ்ட்டோ ஜங்கல் ரெசார்ட் போகிறோம், இல்லைனா ட்ரீ டாப்க்கு ஒரு புக்கிங் பண்ணி போகிறோம். ஸோ ட்ரீ ரூஃபில் நம்ம ட்ரீ ஹவுஸில் போய் தங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே என்னது இருக்குது? ட்ரீஸ், நேச்சுரல் இலைகள், செடிகள். ஸோ இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங், அதே மாதிரி காம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் க்ரியேட் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக கிடையாது. ஸோ பிளான்ட்ஸோட கட்டிங், ட்ரிம்மிங், இதை வந்து நம்ம வளர்க்குற முறையை படித்தாலே போதும். இன்னொன்று வந்து வீட்டுள்ளே வந்து நிறைய செடியெல்லாம் வளருது. ஸோ அது இன்டோர் பிளான்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பிளான்ஸ் இருக்குது, அதுக்கு அவ்வளோ சன்லைட்லாம் தேவையில்லை. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் நம்ம க்ரியேட் பண்ணால், நம்ம குட்டி டைனிங் ஏரியாவை வந்து நம்ம அந்த ஃபுல்லாக செடி வச்சு கவர் பண்ணி, நம்மளுக்கும் வந்து ஒரு ஃபாரஸ்ட் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். வீட்டில் நம்ம க்ரியேட் பண்ணுற அட்மாஸ்ஃபியர் தான் இதுதான். ஸோ நம்ம அந்த வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணி அதே வந்து என்ஜாய் பண்ணுறது தான் லைஃபு. ஸோ வெறும் டெக்கரேட் மட்டும் பண்ணது போதாது, ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் அந்த ஒரு பிளேஸை நினச்சி நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இன்னொன்று வந்து சேர்ந்து சாப்பிட்டா சொல்லுவாங்க அன்பு பாசம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் டைம் மீல் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ற டைமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வித்தியாசமாக தோணும். வீட்டுள்ளே வந்தாலும் என்னடா இது, வீடு ஃபுல்லாகவே என்ன செடி இருக்குது, இந்த இடம் மட்டும், மிச்ச எல்லா இடம் நீங்கள் நல்ல ரூம் மாதிரி கொடுத்து வெறும் சாப்பிட்ற இடம் மட்டும் இந்த மாதிரி நல்ல பிளான்ஸோட க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன வீடு இவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னா, வித்தியாசமாக கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற இடம் வந்து டெய்லி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் நம்ம கொடுத்துனா, இன்னொன்று வந்து பிளான்ட்ஸ் வீட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, அந்த வைரஸ் இந்த வைரஸ்ன்னு சொல்கிறதோட பெட்டர் நம்ம பிளேஸை நம்ம வந்து ஹெல்த்தியாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கான இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து காட்டியிருக்கோம். ஸோ இது காட்டுறது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டிசைன், அவங்க நிறைய பிளான்ஸோடு அந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டிலும் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜங்கல் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி டெய்லி ஒரு நேரம் சாப்பிட்டோன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டோர் பிளான்ஸோட இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் யுவர் ஜங்கல் சாப்பாடு. அதுவரை தேங்க்யூ.